ஹலோ மக்களே, ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கார்த்திகே, கார்த்திக் இன்ஜினியர்ஸ் 96. சாரி, இது ஃபஸ்ட் வீடியோ, கொஞ்சம் டெக்காகும். ஃபஸ்ட் வீடியோ வாய்ஸ் பேச. ஓகே, நம்ம கேம்ஸில் மழை விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க மக்கள், இன்னைக்கு அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணி நியூஸ் ஆகுது. ஒரு லக் கொடுத்து காயின்ஸ் கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து சைட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போனேன், இன்றைக்கி எப்படி சர்வீன் பண்ணுறது இந்த கேம்ஸில் அதிகம் நேரம் அதை நம்ம பார்க்கலாம். இந்த கேம்ஸில் வாங்க பார்ப்போம், அப்படியே பண்ணாவே பார்ப்போம். நமக்கு விட்டு நம்ம பேசிக்க நமக்கு என்னென்னா, நம்ம உடம்பு கஷ்டத்தை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கணும். நமக்கு ஒரு இடத்த பெரிய இடமா பிடிச்சிக்கணும். எவன் நம்ம கூட்டுக்குள்ளே வர மாதிரி, கூட்டு மாதிரி ஒரு பழைய மாதிரி வளையத்துக்கு எவனும் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. வலையான சைட்டாக இருந்தது கூட அதுதான் மேட்டர். பழைய ஸ்டக்காது பாருங்கள். இவன் எவனையும் இடிச்சிட்டு நம்ம இடிச்சுட்டு நம்ம ஃபுட்டு தானே இருக்காங்க. ஃபுட்டு தண்ணியில் நம்மளை இடிச்சுட்டு ஃபுட்டு கொடுத்தேன். ஆப்போசிட்டில் வாங்க பாருங்கள். அப்போ நமக்குன்னு வாங்க ஃபுட்டு ஆர்டர் கொடுங்க. கொஞ்சம் ஃபுட்டு வரையும் போய் பிடிக்கும் பிடிக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. டபுள் டேப் இந்த 150 ஆப்போசில் ஆர்டர் கொடுத்து நமக்கு டபுள் டேப் பண்ணி வேகமாக போவோம். அது பண்ணி நமக்கு நிறைய மைனஸாக ஆகும் பாயிண்ட்ஸு. எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கணும் பார்த்துட்டு நேனிட்டு பார்க்க கிடச்சா நல்லாயிருக்கும். நேனிட்டு சுத்தம் எப்பயோ ஒருக்காங்க கிடைக்கலாம். நம்ம ஒன்றும் ப்ளே தெரியாது. நம்ம இப்போ லெவல் 77 லெவலுக்கு வந்து 77 அதுக்காக நம்ம முடிச்சு போயிருக்கலாம். போகட்டும் பார்த்துக்கலாம். இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு பாருங்க, வந்துட்டேன் அதுக்குள்ளே பார்த்துட்டு பார்த்து நின்று தானமாக பாருங்களே. ஓகே, வேலையும் பார்த்துக்கிறாங்க. நமக்கு நம்ம வளையத்துக்குள்ளே எவனும் வந்துடக்கூடாது. எவனா உள்ள வந்தால் போய் நம்ம வளையத்துக்கு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டால் வளையத்துக்குள்ளே வர மாட்டானுங்க. அதுக்குள்ளே நம்ம வளையத்துலேருந்தே நம்ம தச்சுக்கலாம். அதுக்குள்ளே அவன் சுற்றி போயிட்டு வந்துட்டு காண்டாகி போயிடுவான். இது நம்ம உடம்பாக அடுத்த உடம்பா கீழே போயிட்டு இருக்கிறேன். பட்ட பையனாது வாங்க போய் இடிச்சு பார்ப்போம். இது நம்ம உடம்பு பரவாயில்ல. பெருசாக எதுவும் நம்ம எங்கெங்கே சுற்றி கிடக்கணும் சுற்றணும் தெரியல. எங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன். சரி, கன்ஃபியூஷன் இதில் அந்த போ ஃபுட்டு பிடிக்க முடியுமா? வாய்ப்புகள் இல்லை. வாங்க அடுத்த ஃபுட்டில் ஏதாவது கிடைக்க போய் பார்ப்போம். இங்கே வந்து குட்டி பையன் பாருங்க. குட்டி பையன் ஒவ்வொரு டைம் நிறைய பேர் வந்து உள்ளே வந்து சிக்கிக்குவாங்க. அந்த குட்டி பையன் கடைசி நேரத்தில் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த குட்டி பையன் போய் பிடிக்க வாங்க பாருங்களே. போயிட்டேன் வாங்கணும். அப்படியே அலைவோம். நம்ம இந்த வீடியோ 30 minutes 30 minutes 42 seconds 13 நிமிஷம் 43. அங்கே குட்டி பையன் பார்த்து பெருசாக பாருங்களேன். அவள் அவுட் பண்ணுறது பார்க்கலாம். எவனே அவுட் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கலாம். அவங்க பின்னாடியே சுற்றான் பாருங்களேன். பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இதெல்லாம் ப்ரோ பிளேயர்னு நினைப்பானுங்க. பட் அவங்க வந்து அதை சிக்கிக்குவாங்க, தெரிய மாட்டேங்குது. சூப்பர். இதில் போய் கொஞ்சம் லாக் பண்ணிடுவோம் எவனும் உள்ள அளவுக்கு. ம், போகுது நமக்கு. போய்ட்டு நம்ம உடம்பு போய் தொடப்போம். இங்கே நம்ம உடம்பு அந்த பக்கம் லெவலில் கண்டுபிடிச்சு வந்துட்டு போடும். கீழே போ, கீழே கீழே வந்துட்டு பாருங்க. சுற்றி சுற்றி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீட்டமாக ஒரு வளையம் போட்டுக்கணும். ரவுண்டாக வளையம் போட்டிங்கன்னா உங்களை லாக் பண்ணிடுவானுங்க. மேலே போவாங்க, ஏதோ ஒரு லாக் பண்ணி அவன் ஃபுட் எடுக்கலாம் பார்க்கலாம். உடச்சிட்டு நம்மளாம் மோதி அது வாய்ப்பு. இங்கே ஒரு சின்ன ஃபுட்டு கிடைக்குது. கிடைச்சதுக்கு லாபம் தாங்க. கீழே ஊற்று நம்ம அவுட் பண்ணுறதுக்கு நான் பாருங்க. இப்போ இதுதான் பாருங்க, வளையத்துக்குள்ளே வந்துட்டேன். என் பண்ண வந்துட்டு நம்மளால் அவுட் பண்ண முடியாது. இப்போ எடுத்து வந்துட்டேன் பாருங்க. அவுட் ஆகிட்டான் தானாக மோதிக்கான் சில்ட்ட பையன். இது விளையாடுது எல்லாம் வந்து சிக்கிட்டான். சூப்பர் சூப்பர். போய் புரியாத கண்ணா ஆப்போசில் வந்து வந்துட்டான். சொல்லி முடிக்கல வந்துட்டேன். கீழேயும் வந்துட்டான். நான் கீழே இருக்கணும் பாருங்களேன். அவன் தான் மேலேயும் ஸ்டீடு தான். பக்கத்தில் ஒரு எக்ஸல் சவுண்டு கேட்குறாங்க. எக்ஸல் சவுண்டு பக்கத்து வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துருக்காங்க. ஸோ வாங்க கேம் குள்ள போகலாம். இப்போ வளையத்தில் நம்ம ஆப்போசிட் சைட் போயிட்டுருக்கோம். உடம்பு மேலேயே ஸ்டெடி ஒன்று கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. ஸ்டெடி கிடைக்கும் பார்த்து சுத்தம் சொல்லிடலாம். கிடைச்சா பரவாயில்ல, கிடச்சி தொலைய மாட்டேங்குது ஸ்டெடியெல்லாம் பாருங்கள். நம்ம உடம்பு ஒட்டிக்கிட்டு அவன் போட்டு ப்ளே பண்ணிக்கா பாருங்க. நம்ம உடம்பு மேலே ப்ளே பண்ணிக்காது. எப்படி இருந்தால் தெரிய மாட்டேங்குது. கேட்ட இப்போ பிள்ளைன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவனுக்கு இன்னும் வளையம் போடல பாருங்க. சுத்தான தகுதி வளையம் போடல. போய் அவன் உள்ளே விட்டு விளையாட்டுலாமா அவனுக்கு சின்ன கேப் இருப்பாங்களே. ம், இந்த கேப் தான் கொஞ்சம் நேரம் உள்ளே போய் சுற்றி வந்தோம்னா அடுத்து இதை லாக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஒரு சேஃப்டிக்கு தான் எல்லாம் இந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கணும். ஜிப்ஜாக்க பார்த்து நமக்கு சேஃப்டி. வாய்ஸில் தங்க ஸ்லிப்பாச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட் வீடியோ நமக்கு ஆல்ரெடி எப்பயுமே ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். டிமோட்டிவேட் பண்ணாமல் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே நமக்கு. ம், ஸ்ட்ரைட்டாக நான் அடுத்த போயிட்டு கீ பக்கத்தில் 2x பாயிண்ட்ஸ் பிடிச்சதும் குட்டி பையன் வந்துட்டாங்க. தொழில் தெரியாத பையன் அவன், இந்த தொழில் தெரிஞ்ச பையன் சுத்தம் பாங்க. கொஞ்சம் பாட்டு பாடுவோம் என்ன செய்யலாம். இங்கே எல்லா மக்களையும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் டைம் வந்து நைட்டு 9 டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேம் விளாடும்போது நான் ஒன்றும் டப்பிங் பண்ணல. கேம் விளாண்டு 1 மேலே ஆகுது. இன்னைக்கெல்லாம் கறி வந்தால் போச்சா? கறி வந்தாலும் நான்வெஜ்ஜில் வேணும். மதியானம் நான்வெஜ், ஈவினிங் நான்வெஜ் சாப்பிட்டு மதியானம் நல்லா தூக்கம்.
கடை விட்டு தான் மதியானம் நம்ம சைடு கூட்டி போய் வந்தானுங்க தொழில் இந்த தானே வந்து மோதானு வந்து தப்பிச்சு பச்சை கொஞ்சம் வேலை காட்டலாம் காட்டலான்னு பார்த்தானுங்க அதுக்குள்ளே அங்கே பேர பாருங்களே அந்த ஒயிலெட்டுக்குள்ளே மோதி எடுக்காமல் இங்கே பாயிண்ட்ஸு அவனுக்கு ஒயிலெட்டுக்கு அந்த பையனுக்கு இடம் இல்லை நம்ம கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கோங்க அது நல்லது உடம்பு நல்லது மக்களே பசங்களா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேட்டுங்க ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டான இது சுத்தமாக சாப்பிடுங்க இருந்தாலும் இந்த ரெண்டு பையனுக்கு இடம் கிடைக்கலையாச்சும் இந்த சுற்றிட்டு தான் ஸ்கின் ஸ்கின் எடுத்தேன் அவன் சுத்தம் எல்லா பக்கம் லாக் அவனுக்கு இடம் தெரியாமல் மறந்துட்டு இருக்கான் லைட் அலையிட்டு எதுக்கு சின்ன பையனை இங்கே வந்து மாட்டிக்கான் அதுவும் தெரிய மாட்டேங்குது நம்ம இந்த டைம் இவன் அவுட் அவுட் ஆக மாட்டான் ஃபைனலாக பார்த்து எப்படி அவுட் ஆகுதுன்னு முக்கியமாக அவுட் ஆகும் அதுதான் மேட்டர் இப்போ கூட அவுட் இப்போ எதுக்கு போய் நம்ம அவுட் ஆகாமல் போகணும் நான் வந்து செல்ஃபோன் இந்த ஒயிட் டாட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் டச் பண்ணும்போது இந்த ஒயிட் டாட் வரும் அது செட்டிங்ஸில் டெவலப்பர் செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் டாட் எப்பயுமே வரும் டச் எங்கெங்கே நம்ம பண்ணுறோம் எல்லாம் ஓப்பன் ஆகுது இது நான் பழைய ஃபோன்லேருந்து வச்சுருக்கேன் நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் ரெண்டாயிரத்தி 2011 யூஸ் பண்ணிக்கிறேன் ஆண்ட்ராய்டு 2.3.5லேருந்து ஜிஞ்சர் பெட்லேருந்து இப்போ வந்து 12.0 வந்துட்டோம் 12.0 வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மொபைல் கிட்ட மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி இன்ஃபெக்ஸ் பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட் நாள் அதுக்கு முன்னாடி சைனா செட் அப்பையில் சைனா செட்டில் செம்ம ஃபேமஸாக இருக்கும் YS10 ஒன்று அது மொபைல் யூஸ் பண்ண விட்டு பேட்டரி பேக்கப் போட கொடுப்பாங்க அந்த மொபைல் ஒன்று யூஸ் பண்ணேன் அடுத்து ஒன்று மைக்ரோ மேக்ஸும் அப்போ சைனா இந்தியன் மேடாக இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு டெவலப்லாக மொபைல் சேல்ஸ் வந்துருக்கும் அந்த மொபைல் யூஸ் பண்ணேன் மொதல் மொதல் யூஸ் பண்ண நோக்கியா கீபேடு தான் கீபேடு அம்மா மொபைல் நமக்கு கொடுத்தாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து ஒவ்வொன்று எங்கள் அப்பா மூலயமா ஒரு சைனா செட்டு என் ஃப்ரெண்டு மொபைலாம் வாங்கி புகச்சு விட்டுருக்கு தண்ணி பட்டு புகச்சு மொபைலாக இருக்கும் இப்போ ரெண்டு சைனா செட்டு யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் மூணாவது ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு இன்டெக்ஸ் மொபைல் அப்போ வாங்கும்போது 4 ஐட்டம் ரேம் கிடையாது ரொம்ப சிரிப்பீங்க 856 MB ரேம் தான் அப்படிலாம் நான் அப்போ வாங்கும்போது ஃப்ரண்ட் கேமராலாம் இல்லை செல்ஃபியில் எதுவும் இல்லை பேக் கேமரா ஒன்லி அது 2 MP தான் இப்போ வந்து 48 108 அழகு 2 MP தான் செல்ஃபி கேமராவும் இல்லை எதுவும் இல்லை பேட்டரி பேக்கப் 2700 mAh வச்சு தான் நைட்டு போட்டோம் காலையில் ஏறியும் முடியும் அப்படி ஒரு மொபைல் சப்பிலாம் ஆனால் அப்பயே வாட்ஸ்அப் வந்துச்சு மொபைல் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க போனவங்க மொபைல் காமிச்சாங்க எங்கள் அப்பா சாம்சங் மொபைல் அடிச்சினாங்க இந்த மொபைல் காமிச்சாங்க மீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ லைஸ் பால்பாப்பில் பார்த்தையும் பிடிச்சி போச்சு பாப்பா எடுத்தாச்சு வாங்க கிளம்பிச்சு நாளைக்கு பேசுவான் வாங்க கேமுக்குள்ளே போகலாம் கேம் இன்னும் 1.5 நிமிஷத்தில் முடிச்சு போயிடும் வாங்க இதாங்க வளையம் போட்டுக்கிட்டு சர்வீல் பண்ணணும் இதே மாதிரி லைஃப்லேயும் சர்வீல் பண்ணால் மட்டும் முடியும் அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் இப்போ அந்த லெவல் வந்து 71 77 சிறிய லெவல் வந்து பெரிய லெவல் போல் ஆனால் பெரிய லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் போக ரொம்ப கஷ்டம் ஸோ சர்வீல் மட்டும் நம்ம லைஃப்பில் பண்ண முடியும் சர்வீல் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப அடுத்த மேலே போனால் அதனால் நம்ம அவங்க கூட சேர்ந்து போகணும் அந்த கணக்கில் எப்பயும் வச்சுக்காதீங்க ரொம்ப தவறானது நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் நமக்கு ஃபேமிலிஸ் இருக்குது அதான் கேம் போகலாம் பையன் வந்துட்டான் அப்போ இதில் தான் கொஞ்சம் தடுமா ஆடிட்டேன் ஆனால் கொஞ்சம் போக வேஸ்ட்டான் இந்த ஜிக்ஸாக் லைன் போடலாம் சட்டன் டைம்னு போட வச்சலாம் ஸ்டேட் ஆ இங்கேயும் தப்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் விடும்போது இதுக்குள்ள கொஞ்சம் வெளியே ஸ்ட்ரைட்டாக விட்டு ரொம்ப தப்பாக வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக விடுவேன் இதில் தான் தப்பு பண்ணிவிட்டு ஒரு குட்டி பையன் உள்ளே ஓடி வந்தான் அப்படி பண்ணவே கூடாது இப்போயும் தப்பிச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன் வாசி பண்ணி பிடிச்சிட்டேன் போங்க போங்க சில கொட்டி போடாமல் பாங்க வந்தான் அந்த லெட் நம்ம இன்னமும் சுற்றிட்டு இருக்காங்க பாங்க வந்துட்டான் பாதில் வந்துட்டான் அந்த லெட் நம்ம வளர்ச்சி போடலையே இருக்கான் நான் தான் போய் தானாக போய் அவுட் ஆகிட்டு அவன் வந்து அவுட் ஆகல சொல்லுவாங்க நீ அடித்து ஃபேமஸ் ஆகல சரியா என்னை அடித்து நீ ஃபேமஸ் இல்லை நானே அடிச்சுக்கிட்டேன் அந்த ஃபேமஸாக வடிவில் கணக்கு தான் ஒரு நல்ல காபடி சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இதில் போயிட்டு அடி வாங்குவாங்களுக்கா கொஞ்சம் என்னமோ கிட்டத்தில் போக பிள்ளைங்க பக்கமும் பக்கத்தில் போகணும் போவேன் நல்லா பார்க்கல பழக்கம் போய் இந்த இதில் ரொம்ப கிட்ட போதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த யூ டர்னில் போய் நம்மளை சுற்றி வந்தா முடிஞ்சு வச்சு தோழி முடிஞ்சு வச்சு